வணக்கமங்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது கைஸ். கரீனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க, அந்த ஈவெண்ட்டில் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு தரப்போறானுங்க. ஃப்ரீயாக மேஜிக் கியூப், ஃபர்ஸ்ட் அலைட் பாஸ், செகண்ட் அலைட் பாஸ், காஸ்ட்யூம் எல்லாத்தையும் வந்து தரானுங்களாம். அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சி போச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதான் கைஸ் அது கரீனா தரப்புல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கானுங்க ஃப்ரீ ஃபார்மர். சோ இந்த ஈவெண்ட் தான் வந்து நமக்கு கொடுக்க போறானுங்க. சோ இந்த ஈவெண்ட் என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படினு சொல்லிருக்கானுங்க அப்படினா ஃப்ரீயா வந்து மேஜிக் கியூப் வந்து கொடுக்கறானாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அலைட் பாஸ், செகண்ட் அலைட் பாஸ், அந்த Black T-shirt எல்லாத்தையும் நமக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுக்க போறானுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா ஃபார்மிங் பண்ணணுமா. அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிறேன். அதுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் என்னைக்கு வர போகுது அப்படின்றதையும் சொல்லிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜில் வந்து நமக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்கானுங்க, ஒரு ஊடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக், ஒரு பாண்டா கொடுத்துருக்கானுங்க, மேலே பருந்து பெட்டும் கொடுத்துருக்கானுங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு நிலமும் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீ ஃபயரில் தனியாக நம்ம விவசாயம் பண்ணோம். ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நிலம் ஓடுறதுக்குலாம் வந்து நம்ம இந்த டிராக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நிலத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஷீபா பெட்டு கொடுத்துருக்கானுங்க, அதை வெளில வந்து நம்ம கட்டி போட்டுக்கலாம். மேலே வந்து ஒரு பருந்து பெட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். முதல்ல நம்ம வந்து பயிரை வந்து விவசாயம் பண்ணணும். ஸோ அந்த பயிரை வந்து நம்ம சீடை வந்து போட்டு விட்டோம்னா அது வளரும். வளரும்போது நிறைய வெட்டிகளெலாம் வரல, அதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக தான் வந்து நமக்கு அந்த ஃபால்கோ பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபால்கோ பெட்டு மேலே பறந்துகிட்டே இருக்கும், அது வெட்டுக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிரும், அதனால நமக்கு எந்த பயிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி வேற எந்த ஒரு அனிமலும் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக ஷீபா பெட்டை வந்து நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி வந்து கட்டி போட்டுக்கலாம். பாண்டா பெட்டை எது கொடுத்துருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வரும்போது நம்ம அந்த ஈவெண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். அண்ட் பயிர் வந்து நல்லா வளரணும், அதுக்கான தண்ணி வந்து எடுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு குளமும் கொடுத்துருக்கானுங்க. அந்த குளத்துல இருந்து நம்ம தண்ணி எடுத்து ஊற்றணும். பயிர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை அறுவடை பண்ண வேண்டியதுதான். அதுக்கு தான் டிராக்டர் கொடுத்துருக்கானுங்க. மறுபடியும் டிராக்டர் வச்சு நம்ம அறுவடை பண்ணி அந்த பயிரை எடுத்து போயிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுதான் கைஸ். அந்த பயிரை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக மேஜிக் இப்போ வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அலைட்டே இல்லை, செகண்ட் அலைட்டே, எந்த காஸ்ட்யூம் வேணுமோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கரீனா தரப்பில் வந்து சொல்லியிருக்கானுங்க. இப்போதைக்கு கிடைச்ச விஷயம் இதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ ஃபார்மர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. ஸோ இதுதான் கைஸ். இதுதான் இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சிம்பிளாக பயிரை வளர்க்கணும், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? இதுதான் கரீனா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறானுங்க. சரி, இந்த ஈவெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கரீனா பயப்பிள்ளைங்க பண்ணியிருக்கிறானுங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபார்மர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டே வந்து கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரீ ரிவார்டு, எலைட் பாஸ் பண்டிலு, இந்த மேஜிக் கியூப் ஃப்ரீயாக தராங்க அப்படின்லாம் வந்து இந்த ஃப்ரீ ஃபார்மை வச்சு யாராவது கதை சுற்றினாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பிவிடாதீங்க. ஏன்னா இதே வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருக்கிறானுங்க. யாருன்னா கரீனாக்காரன் தான் பண்ணியிருக்கிறானுங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு டெம்பராகி கீழே எதுவும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லி விட்றாருங்க. ஏன்னா இதெல்லாம் கரீனாக்காரன் பயப்பிள்ள பண்ணது தான். இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல்லாம் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாய் மண்டலாம் வேறு லெவலில் ஏமாந்தீங்க.